ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய சாரீ வச்சு ரெண்டு விதமான ட்ரெஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு சாரீயில் ஒரு நார்மல் டாப்பும் ஒரு ஃபுல் ஃப்ராக் டாப்பும் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரெண்டு விதமான ட்ரெஸ் ஒரே சாரீயில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முந்தானி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் ஃபுல் ஃப்ராகுக்கு ப்ளவுஸுக்கு வேணுங்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டு, அந்த முந்தி பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் புட்டாலெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நார்மல் டாப்புக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மீதி இருக்கிற அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து ஃபுல் ஃப்ராகுக்கு ஸ்கர்ட் வந்து எடுக்கிறதுக்காக நான் வந்து நாலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டோட உயரம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ரெண்டு விதமான ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய சாரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம், அதையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி டாப்ஸு ஃப்ராகு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சாரியும் வந்து வீணாக போகாது, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்மளே தைச்சு போடும்போது இனிமே நம்மளுக்கு நம்ம ரொம்ப விரும்பி போடுவோம், நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளே ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது. இப்போ வந்துட்டு நம்ம லைனிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் 5 மீட்டர் லைனிங் எடுத்தேன். நார்மல் டாப்புக்கு வந்து நான் 2 மீட்டர் லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற அந்த 3 மீட்டர் லைனிங்கில் நான் ப்ளவுஸுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு மீதி இருக்கிற லைனிங் வந்து நான் ஸ்கர்ட்டுக்கு அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கரப்பகுதி வந்து மேலேயும் கீழே வர மாதிரி எடுத்திருக்கேன் லைனிங்கு. அதில் வந்துட்டு மேலே கீழே கரப்பகுதி வர மாதிரி எடுத்து ஃப்ளீட்ஸ் வர மாதிரி நான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 13 இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு சேர்ந்து லென்த் வந்து நான் 13 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்டு வந்துட்டு நான் வந்து 5.5 இன்ச் வச்சு ரவுண்டு பண்ணிக்கிறேங்க. மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சும் இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். நம்ம எப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தேடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்மளுக்கு எந்த ஒரு சாரியும் வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் வீட்லேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி போகும்போது நம்மளுக்கு சும்மா பீராக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த சாரி எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமே ஒரு பூனம் சேரீலலாம் நீங்கள் தைச்சு போடும்போது ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும், நம்மளுக்கு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு சேரீயாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் விதவிதமாக நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தைச்சு போட்டுக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாது. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே எத்தனை தான் நாம் கொடுக்க முடியும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து அங்கலா போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குவோம். நிறைய பேர் வந்து பழைய சேரீயாக இருந்தாலும் அதையவே தொடர்ந்து மாற்றி மாற்றி கட்டுவாங்க, இல்லைன்னா சும்மாவே கிடக்கும். நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்துட்டு நான் வந்து அந்த மெயின் கிளாத்து ப்ளவுஸ் வச்சு பார்டர் அந்த முந்தி வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபுல் ஃப்ராக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன். நார்மல் டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் ஒரு 5 இன்ச் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஃபுல் ஃப்ராக் மட்டும்தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். நார்மல் டாப் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டிச்சிங்கும் ஃபினிஷிங் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் கடைசியில் வந்து காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கஸ்டமரோட தான், அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சாரீ நான் இந்த மாதிரி சும்மாவே வச்சுருக்கேன். அவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, அவங்க வந்து டெய்லியுமே டாப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சுடிதார் தான் போடுறாங்க. நிறைய ரெடிமேட் டாப்ஸ் எடுத்து எடுத்து சீக்கிரமாக வெளுத்து போயிடுது, ரெகுலராக போடும்போது இதாக மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தீங்க. நிறைய சாரீ வந்து நான் சும்மாவே வச்சுருக்கேன். ஒரு கடையில் இருக்கும்போது எனக்கு சாரீ கட்டுறதை விட ஒரு சுடிதார் போடுறது தான் எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்குது, கரெக்ட் நல்லா இருக்குது, விசுக்குன்னு நம்ம வேலை செய்ய முடியுது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுக்கா. நிறைய சாரீஸ் இருக்குது, நான் வந்து எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இதே மாதிரி தைச்சு கொடுங்க, கடைக்கெல்லாம் நான் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி அவங்க போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம நேத்திக்கு எடுத்த வீடியோ.
நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டாக போகிற சாரியெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். சும்மாவே பீரோக்குள்ளே வச்சு அது வீணாக போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தைச்சு நம்ம நல்ல விதவிதமாக நம்ம கட் பண்ணி தகுந்த மாதிரி தைச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். நேத்திக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதுக்கு முன்னத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்னிக் மாடல் வந்து போட்டிருந்தேன். அதில் ஒரு என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தேன். அதில் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட போட்னிக் மாடல் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, வேறு கஸ்டமர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணினதுக்காக ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பாக எனக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது ப்ளவுஸு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். கேன்வாஸ் வந்து நம்ம நெக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை மார்க் பண்ணி அதுக்கு லைனிங் கொடுத்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ப்ளைனாக தான் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம். நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ண அந்த கீழே இருக்கிற பீஸில் வந்து பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பார்டரை வந்து நான் அந்த ஸ்லீவுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நான் தனியாக பார்டர் தனியாக எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வேலைகள் அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம முதல்லையே செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நெக்கு ரெடி பண்ணுறது, அந்த ஸ்லீவ் வந்து பார்டர் அட்டாச் பண்ணுறது, லைனிங் அட்டாச் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மெயின் கிளாத் எடுத்தோம்னா நம்ம டக்குன்னு வந்து சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சின்ன சின்ன வேலைகளை நம்ம முதல்ல செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குயிக்காக வந்து தைக்க முடியும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வந்து தைச்சிடலாம். அதே மாதிரி ஒரு டிசைன் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு தேவையான சின்ன சின்ன பீஸுகள்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத் எடுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இப்படி தான் சொல்கிறேன், நானும் எப்போவுமே தொடர்ந்து இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த நான் வந்து இன்றைக்கி ஃபுல் ஃப்ராக்குக்கு வந்து இந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நெக் டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக ஃபினிஷிங் நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பு நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃப்ராக் தைக்கும் போதோ உள்ள ஒரு டாப்ஸ் தைக்கும் போதோ நீங்கள் இந்த மாதிரி நெக் வச்சு நீங்கள் தைச்சு போட்டிங்க அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நம்மெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டிசைன் எல்லாமே மறந்து போயிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசு புதுசாக டிசைன்ஸ் வந்துருச்சு, நிறைய பேஜ் ஒர்க் வந்துருச்சு, எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன்ஸ்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம மறந்து போனதெல்லாம் மீண்டும் மீண்டும் வருது, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இந்த ரெண்டு ஃபுல் ஃப்ராக் ஆகட்டும் ஒரு டாப் ஆகட்டும் ரெண்டுமே ஃபினிஷிங் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஒரு வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது பழைய சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விதவிதமாக நீங்கள் ட்ரெஸ் தைச்சு கொடுக்கலாம். என்கிட்ட வந்து எனக்கு ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க, நானுமே வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் எல்லாம் போடுறது கிடையாது. எனக்குமே வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தைச்சு கொடுக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி தைச்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு அவருக்கு சுடிதார் போட்டாலே பிடிக்காது, அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் குண்டாக உடம்பாக இருப்பேனா அதனால வந்துட்டு அவர் கண்டிப்பாக வந்து போடவே அலோவ் பண்ண மாட்டார். நைட்டி வந்துட்டு போட்டுக்குவேன் வீட்டில் இருக்கும்போது, வெளியில் போனால் சாரீ கட்டிக்குவேன். சுடிதாரெலாம் முதல்ல போட்டுட்டு இருந்தேன், இப்போல்லாம் போடுறதில்ல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தைச்சு கொடுக்கும்போது நம்மக்கிட்டேயும் சாரீஸ் நிறையா இருக்கே, நம்மளே யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். அதே சமயம் அவர் சத்தம் போடுவாருன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தைச்சு கொடுங்க, நீங்கள் போடுவீங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் தைச்சு போடுங்க. உங்களோட சாரீஸ் எல்லாம் வீணாக்காகாமல் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. நம்ம வீட்டு யூஸ்க்கு கூட இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சு போட்டுக்கலாம். இதே ஒரு பூனம் சாரீலெல்லாம் நம்ம தைக்கும்போது இனிமேல் நம்மளுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும், நம்ம வந்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மேலும் வந்து ஒரு நல்ல வீடியோஸ் கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.